உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வரி கண்டிப்பா இருக்கும். ஆனா எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்காம வேற விஷயங்கள்ல நேரத்தை செலவிடுவோம். அப்படி நாம வீணா பொழுதுபோக்குக்கு செலவு செய்யற நேரம் நம்மளை இன்னும் முன்னோக்கி கொண்டு போகாம பின்னோக்கி தான் கொண்டு போகும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? கல்லூரியில படிக்கும் போது இங்கிலீஷ் பேச தெரியாம வெட்கப்பட்டு அவமானத்தோட எனக்கு கல்லூரி படிப்பே வேண்டான்னு திரும்ப ஊருக்கு போக நினைச்சவங்க தான் சுரபி கௌதம். ஆனா அதுக்கப்புறம் முடிவை மாத்திக்கிட்டு விடாமுயற்சியோட தன்னோட வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடையணும்னு நினைச்சு வெறியோட இருந்து படிச்சு எப்படி ஐஏஎஸ் ஆனாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. மத்திய பிரதேச மாநிலத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட எந்த ஒரு பெரிய வசதிகள் எதுவும் இல்லாத சாதாரண கிராமத்துல ஒரு பாரம்பரிய பிராமண கூட்டு குடும்பத்துல பிறந்தவங்க தான் சுரபி கௌதம். இவங்க பிறக்கும் போது மொத்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இவங்க அம்மா அப்பா தவிர யாருக்குமே அது மகிழ்ச்சியான நாளா இல்ல. சுரபி பிறந்தது ஒரு கூட்டு குடும்பம் என்பதால அங்க ஏற்கனவே நிறைய குழந்தைகளும் பெரியவர்களும் 30க்கு மேற்பட்டவங்க இருந்தாங்க. இவங்க பிறந்தது எல்லாமே ஒரு சாதாரணமான நாளா தான் மற்றவங்களுக்கு இருந்துச்சு. சுரபியோட அப்பா ஒரு சிவில் கோர்ட்ல வக்கீல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க அம்மா ஒரு பள்ளியில ஆசிரியராகவும் பணி செய்துட்டு இருந்தாங்க. பள்ளியில படிக்கும் போதே ரொம்பவே ஒழுக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக தான் சுரபி இருந்தாங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல இப்போ இருக்கிற மாதிரி நிறைய வசதிகள் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ல தான் சுரபி படிச்சாங்க. அதுவும் இவங்க படிச்ச ஸ்கூல்ல வேற எல்லா ஸ்கூல்லையும் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கிறது மாதிரியெல்லாம் அவங்க படித்த பள்ளியில் கிடையாது. அந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே சாதாரணமான கலர் ட்ரெஸ் போட்டு தான் பள்ளிக்கே போவாங்களாம். அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் கூட ஒழுங்காக பள்ளிக்கே வர மாட்டாங்களாம். அப்படி வந்தாலும் கூட ஒழுங்காக பாடத்தையும் நடத்த மாட்டாங்களாம். அவங்க படித்த ஸ்கூலில் எவ்வளவு தான் குறைகள் இருந்தாலும் இவங்க தன்னோட படிப்பில் குறை வச்சதே கிடையாது. சுரபி 5ஆம் வகுப்பில் படிக்கும்போது கணக்கு பாடத்தில் 100 மதிப்பெண் எடுத்ததுக்கு அவங்க டீச்சர் ரொம்பவே பாராட்டுறாங்க. அவங்கள இந்த டீச்சர் பாராட்டினதுலேருந்து இன்னும் நல்லா படிக்கணும்னு உள்ள ஆர்வம் கூடிட்டே தான் போச்சுதே தவிர படிப்பின் மேல உள்ள ஆர்வம் குறையவே இல்லை. அப்புறம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணக்கு மற்றும் சயின்ஸ் பாடத்துக்கு 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறாங்க சுரபி. அப்போது ஒரு பத்திரிகை நிருபர் இவங்க கிட்ட வந்து நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு சுரபி நான் ஐஏஎஸ் ஆவேன்னு பதில் சொல்கிறாங்க. மறுநாள் பத்திரிகையில எல்லாம் கலெக்டராக விரும்புகிறாராம் சுரபி அப்படின்னு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சுரபிக்கு ஐஏஎஸ் அதிகாரினா என்ன, அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னு கூட தெரியாது. அதன் பிறகு 12ஆம் வகுப்பு தேர்விலையும் இவங்க நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுறாங்க. அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு சுரபிக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. மேல் படிப்புக்காக ஊரை விட்டு வெளியூர் போக வேண்டிய நிலை இவங்களுக்கு வருது. இதுவரைக்கும் இவங்க கிராமத்துல இருந்து படிப்புக்காக யாருமே வெளியூர் போனதே கிடையாது. சுரபி தான் மேற்படிப்புக்காக வெளியூர் போகிற முதல் பெண். இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே சுரபி மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இவங்க படிச்சு நல்ல நிலைக்கு வருவான்ட்டு சுரபி படிக்க போற காலேஜ் இவங்க ஊர்ல இருந்து ரொம்பவே தூரத்தில் இருக்கிற போபால் நகர்ல இருந்துச்சு. இதுவரைக்கும் வீட்டில் மனநிலை விளக்கு வைத்து படித்துக் கொண்டிருந்த சுரபிக்கு இது ஒரு புது அனுபவமாகவும் இருந்துச்சு. முதல் நாள் கல்லூரிக்கு போன சுரபிக்கு அங்கு நடப்பது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாங்க. முதல் நாள் கிளாஸ்ல தன்னை அறிமுகப்படுத்த நிகழ்வுல எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசுவதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தாங்க. இவங்களை அறிமுகப்படுத்தும் நேரம் வரும்போது தட்டு தடிமாறி எதையெல்லாமோ சொல்லி ஒப்பேத்தி வச்சாங்க சுரபி. இதை கவனிச்ச கல்லூரி ஆசிரியர் சுரபி கிட்ட வந்து கேக்குறாரு, நீ நிஜமாவே 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு தான் வந்தியான்ட்டு. அந்த காலேஜுக்கு வந்த மாணவர்கள் எல்லாமே எல்லா வசதிகளும் நிறைஞ்ச நல்ல பள்ளிகளில் படிச்சுட்டு வந்தவங்க. ஆனா இவங்க எந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத பள்ளியில இருந்து படிச்சுட்டு வந்தவங்க. அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணி சுரபி அழுறாங்க. எனக்கு இங்க படிக்க பிடிக்கல, எல்லாமே வித்தியாசமா இருக்கு, என்னால் இங்கே படிக்க முடியாது, இங்கே எல்லாருமே இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு நான் திரும்ப ஊருக்கு வரேன்னு சொல்லி சொல்லி அம்மா கிட்ட அழுறாங்க. அதுக்கு அம்மா இவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னாங்க, நீ இப்போ திரும்ப ஊருக்கு வந்தன்னா இந்த ஊரில் உள்ள வேறு பெண்களும் வெளியூரில் படிக்கலாம் அப்படின்னு இருந்த கதவு மூடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத ஆங்கில வார்த்தைகளை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி சுவர்ல ஒட்டி வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தினமும் 5 தெரியாத வார்த்தைகள்னு படிக்கிறாங்க. அவங்களோட சிந்தனை எண்ணம் எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல நினைச்சு பாக்குறாங்க. நாட்கள் போக போக அவங்களுக்கு வர்ற கனவுகள் கூட இங்கிலீஷ்ல தான் வருமாம். அந்த அளவுக்கு விடாமுயற்சியோட படிக்கிறாங்க. இவங்க முயற்சி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த செமஸ்டர்ல இவங்க தான் டாப்ல வராங்க. காலேஜில் மட்டும் இல்லை யூனிவர்சிட்டி லெவல்ல இவங்க தான் டாப்ல வராங்க.
அதுக்காக இவங்களுக்கு கோல்டு மெடலும் கிடைக்குது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இவங்க எவ்வளவு விடாமுயற்சியோட படிச்சிருப்பாங்கன்ட்டு. கல்லூரி படிப்பை நல்லபடியா முடிச்சதுமே இவங்களுக்கு டாடா கன்சல்டன்சி நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல வேலையும் கிடைக்குது. ஆனா அந்த வேலைக்கு போகாம வேற வேலைக்காக நிறைய எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. அவங்க அட்டன் பண்ண எல்லா கவர்மெண்ட் வேலைகளிலுமே தன்னோட முதல் முயற்சியிலேயே தேர்வாகிறாங்க. இதுல அவங்க தேர்வு செய்தது எதன்னா BARC வேலையதான், அதாவது பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர்ல சயின்டிஸ்ட் வேலையதான் அவங்க தேர்வு செய்தாங்க. இந்த எக்ஸாம் தான் தன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்பவே கஷ்டமானதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க சுரபி. இருந்தாலும் இதுல முதல் முயற்சியிலேயே தேர்வாகி இருந்தாங்க. ஒரு வருஷம் இங்க சயின்டிஸ்டா வேலை பார்த்த பிறகு சுரபி அடுத்து என்ன பண்றாங்கன்னா UPSC நடத்துற IES எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. இதுல தன்னோட முதல் முயற்சியிலேயே ஆல் இண்டியா லெவல்ல அதிக மதிப்பெண் பெற்று ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்க. இவங்க பெற்ற அந்த அதிக மதிப்பெண் தான் இன்னைக்கு வரைக்கும் IES எக்ஸாம்ல சாதனையா இருக்கு. சுரபி IES எக்ஸாம் பாஸ் ஆனதால ரயில்வேல வேலையும் கிடைக்குது. ரயில்வேல வேலைக்கான பயிற்சியிலையும் ஈடுபடுறாங்க சுரபி. என்னதான் நல்ல சம்பளத்துல உயரிய அதிகாரிய வேலை கிடைச்சாலும் இந்த வேலையிலையும் முழு திருப்தி சுரபிக்கு இல்ல. அப்பதான் சுரபிக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் போது IAS ஆவேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அடுத்து IAS எக்ஸாம் எழுதலான முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறாங்க. கூடவே மொபைல் மற்றும் டேப் மூலமாகவும் நிறைய படிக்கிறாங்க. சுரபிக்கு ரயில்வேல பயிற்சி இருக்கிறதால ஒரே இடத்துல பயிற்சி இல்லாம வேற வேற இடங்கள்ல நடக்குது. அதனால சுரபிக்கு IAS எக்ஸாம் சரியா படிக்க முடியாத நிலை ஏற்படுது. இதனால ரொம்பவே வருத்தப்படவும் செய்யறாங்க. உடனே தன்னோட அம்மாவுக்கு போன் செய்து தன்னோட வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு சுரபியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட வயசுல இருக்கும் போது எனக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. அதுவும் 3வது குழந்தை 10 மாத குழந்தையாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் வீட்டுல உள்ள வேலைகளையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு நான் தினமும் 15 கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை செய்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் யாரிடமும் எனது கஷ்டங்களை சொல்லி வருத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நீ உன்னோட வேலையை மட்டும்தான் பாக்குற, உன்னோட கனவுகளை அடைய வேண்டிதான் நீ முயற்சியும் பண்ற, அதுல நீ வருத்தப்படுற அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதுமே குறைகள் எதுவும் சொல்லாமல் தன்னுடைய ரயில்வே பயிற்சியோடு சேர்த்து IAS எக்ஸாமுக்கான முயற்சியும் தொடர்றாங்க. அப்பதான் ஒரு முடிவெடுக்கிறாங்க, தன்னோட 25வது பிறந்த நாளை IAS ட்ரைனிங் சென்டர்ல தான் கொண்டாடணும்னு. அதுக்காக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை ரெடி பண்ணி 2016 ஆண்டு நடந்த UPSC தேர்வுல ஆல் இந்தியா லெவல்ல 50வது ரேங்க் எடுத்து தன்னோட முதல் முயற்சியிலேயே IAS அதிகாரியா வெற்றி பெறவும் செய்யறாங்க. அவங்க இந்த தேர்வுக்காக எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போனது கூட கிடையாது. அவங்க நினைச்ச மாதிரி தன்னோட 25வது பிறந்த நாளையும் IAS ட்ரைனிங் சென்டர்ல கொண்டாடவும் செய்யறாங்க. சுரபி சொல்றது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், கனவு காணுங்கள். நீங்கள் காணும் கனவுக்கு யாருக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கனவை நிஜமாக அடைவதற்கு உங்களால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் தோத்து போனாலும் மீண்டும் வெற்றி பெறணும்னா உங்களால எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா உங்கள் இலக்கு இருக்கும் உயரத்தை அடைய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம 21st சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.